நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்றைக்கு ஆறாம் அதிபதியுடைய வரிசையில் கடகத்திற்கு ஆறாம் அதிபதியான மிகுந்த இயற்கை சுவரான குரு பகவான் எப்படி கடகத்திற்கு இருந்தால் நன்மைகளை செய்வார் அப்படிங்கிற ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். ஒவ்வொரு வீடியோவிலும் ஒவ்வொரு நுணுக்கம் இருக்கும் என்பதை ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். நம்முடைய சுபத்துவ பாவத்துவ சூட்சுமவடு கோட்பாட்டின் அடிப்படையில் குரு பகவான் என்பவர் 2, 6, 10 இடங்களோடு தொடர்பு கொண்டாரேயானால் அது ஒரு வகையில் நல்லது. இந்த இடம் கணிக்க சிக்கலான இடம். ஆறாம் இடத்தில் குரு என்ன பலன்களை செய்வார்? இருக்கும் வீட்டை வளப்படுத்தி பார்க்கும் இடத்தை பெருகச் செய்பவரான குரு பகவான் ஆறாம் இடத்தோடு தொடர்பு கொண்டால் என்ன செய்வார்? கடனை தருவாரா? நோயை தருவாரா? சிக்கலான அமைப்புகள், கடன் நோய் எதிர்ப்புகளை வளர்ப்பாரா? அல்லது அந்த ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுப காரகத்துவம் என்று சொல்லப்படக்கூடிய அடிமை வேலையை, நிரந்தரமான வேலையை சொல்லிக் கொடுத்தல். ஆறில் இருந்தால் அது ஒரு முக்கோணம் இல்லையா, திரிகோணம் என்று சொல்லப்படக்கூடிய 2, 6, 10 இடங்கள் இல்லையா? இந்த 2, 6, 10 இடங்களோடு குரு வலுத்து தொடர்பு கொண்டு அந்த ஜாதகத்தில் வேறு எந்த கிரகமும் சுபத்துவமாக இல்லாத நிலையில் குருவின் காரகத்துவ தொழில்கள் அமையும் அப்படிங்கிறத நிறைய வீடியோக்களை சொல்லியிருக்கிறேன். ஒன்றிலோ 5லோ 9லோ இருந்தால் அது ஒரு மிகப்பெரிய யோக ஜாதகம். லக்னத்தில் இருப்பதை விட லக்னத்தை குரு பார்த்தால், வலுத்து பார்த்தால், நட்பு வீடுகளில் இருந்து பார்த்தால் மிகப்பெரிய யோகம். இங்கே கூடுதலாக நான் அந்த 1, 5, 9 தவிர்த்து ஆறாம் இடத்தோடு தொடர்பு கொள்ளாத 6க்கு 6 மறைந்திருக்கின்ற 11 இடத்தையும் அங்கே 3 இடத்தையும் போட்டிருக்கிறேன். 5 நிலைகளை கடக லக்னத்திற்கு நல்ல நிலையாக சொல்லலாம். லக்னத்தில் அவர் உச்சமடைகிறார். ஒரு இயற்கை சுவர் தன்னுடைய 6 வீட்டிற்கு 8 மறைந்து லக்னத்தில் திக்பலமாகி தன்னுடைய இன்னொரு வீடான 9 பாவகத்தை, பாக்கியஸ்தானத்தை தொடர்பு கொண்டிருக்கிறார் என்கின்ற நிலைமை கடகத்திற்கு மிகவும் யோகம். அதைப் போலவே 3 இடத்தில் அவர் பகை நிலையில் இருந்தாலும் கூட அங்கே பங்கமற்று இருக்க வேண்டும், பாவத்துவம் அடைந்திருக்க கூடாது. இப்பொழுது நான் சொல்வது குருவின் இயல்பான நிலைகள். அவர் யாருடனும் சேராமல் இருக்கக்கூடிய ஒரு அமைப்புகள். குருவும் எங்கிருந்தாலும் பாவத்துவமானால் தன்னுடைய வலிமையை இழந்து விடுவார். ஆக எந்த கிரகமும் பாவத்துவ அமைப்புகளில் இருக்கக்கூடாது. ஆக இந்த அமைப்புல பாத்தீங்கன்னா லக்னத்தில் அவர் திக்பலம் பெற்றிருப்பது, 3 இடத்தில் அவர் 6 கேந்திரத்திலும் 9 கேந்திரத்திலும் இருந்தாலும் கூட இந்த இடத்துல நான் எங்கேயுமே இந்த இடத்துல செவ்வாயை சேர்க்க மாட்டேன். குருவும் செவ்வாயும் இங்கே சேர்ந்துட்டா 9, 10 கூடிய தர்ம கர்மாதிபதி யோகமும் மிகப்பெரிய குருமங்கல யோகம், அருமையான யோகம் வந்துடும். ஆறாமிட பாவத்துவம் எங்கே? இங்கே காட்டப்பட்டிருப்பது அமாவாசை சந்திரனை காட்டியிருக்கிறேன். லக்னாதிபதியே சந்திரனாக இருக்கிறதுனால அவர் போய் ஆறாம் இடத்துல உட்காரக்கூடாது. லக்னாதிபதியை ஒளி இழந்த நிலைமையில் அமாவாசை சந்திரனாக போய் உட்காரக்கூடாது, சனி ராகுவோடு சேரக்கூடாது. அப்போ 6 இடத்தோடு அமாவாசை சந்திரனுடைய தொடர்புகள், சனி ராகுவுடைய ஒட்டுமொத்த தொடர்புகள். சனியை எப்படி போட்டிருக்கிறேன்னு பாருங்கள். சனி 10 பார்வையாக பார்க்கிறார், சனி உச்சனாகி 3 பார்வையாக பார்க்கிறார். அதுவும் தப்பு. நேரடியாக 12 இடத்திலிருந்து 7 பார்வையாக பார்க்கிறார். ஆக 6 சனி இருப்பது. அதில் இன்னொரு வித்தியாசத்தை சொல்லிடுறேன். இங்கே தான் கான்ட்ரவர்சியாக நீங்கள் சரியாக அப்படியே புரிஞ்சுக்காத ஒரு அமைப்பை இங்கே விளக்க போகிறேன். இப்போது திரையில் 6வது கட்டம் வந்து விட்டது. இந்த இடத்துல ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 4 இடத்தில் பௌர்ணமி சந்திரனாக அல்லது பௌர்ணமிக்கு அருகில் இருக்கக்கூடிய சந்திரனாக 4 இடத்தில் குருச்சந்திர இணைவை போட்டிருக்கிறேன். 4 இடம் மாதா காரகன். இந்த இடத்துல தாய் பாதிக்கப்படுவார், உறுதியாக பாதிக்கப்படுவார். சந்திரதசையிலையும் குருதசையிலையும் இதுதான் அதிக சுபத்துவம் என்கின்ற நிலைமை. குரு 4 குருச்சந்திரன், குருச்சந்திர யோகம். அவர் பௌர்ணமிக்கு அருகில் இருக்கிறார். ஒருபோதும் பௌர்ணமியை விட்டு விலகி தேய்பிரையாக வந்துவிட்ட சந்திரன் குருச்சந்திர யோகம் பாதிக்கிறது இல்லை. பௌர்ணமியை விட்டு 1 மணி நேரம் விலகி இருந்தால் கூட பாதிக்கிறது இல்லை. அந்த இடத்துல தேய்பிரை அப்படியே முழுமையாக பலன் தருகிறது.
மிக மிக நுணுக்கமான விஷயங்கள் இப்போது நான் சொல்வது. என்னுடைய ஆய்வு முழுவதையும் அப்படியே மனதில் தேக்கி, அப்படியே இதை தேக்கி, ஒவ்வொன்றையுமாக பார்த்து 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 என்னுடைய மூளையில் தேக்கின விதிகள் இப்போது உங்களுக்கு பிரிமியம் வீடியோவாக வெளியே வருகிறது. இந்த இடம் மிகப்பெரிய அமைப்பு.